ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ஜி மர்ஜானல். நான் உங்கள் தனுஷ். இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வீக் ஒன் மிஷின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது மாடலில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ஜி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நோட்டீஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுத்துருங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என் வீடியோஸ் நீங்களும் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோ பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, பப்ஜி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நோட்டீஸ் வந்து லீக் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோட்டீஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பப்ஜி இந்தியன் வருஷன் இருக்கும் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் இருக்கும் வந்து அந்த நோட்டீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ஜி மொபைல் குளோபல்லேருந்து பப்ஜி மொபைல் இந்தியாவுக்கு வந்து ஐடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்புறம் இந்த சின்ன இது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஐடி வந்து குளோபலில் இருக்க ஐடி வந்து இந்தியாவுக்கு மாறணுமான்னு சொல்லி எஸ்ஆர்னோ கேட்டிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் குளோபல் ஐடி வந்து அப்படியே இந்தியன் வெர்ஷனுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் நோ கொடுத்துட்டீங்கன்னா சேஞ்ச் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா குளோபல்லேருந்து இந்தியாவுக்கு சேஞ்ச் ஆகாது. நீங்கள் இந்தியன் வெர்ஷன் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து விளாடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுக்கப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா 1st ஜூன் மாதம் 2021 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா 3 நாளுக்குள்ளே பப்ஜி வருதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா. ஆனால் 3 நாள்னா 18, 19, 20 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா. இவனுங்க வந்து 1 June 2021 வரைக்கும் சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ எப்போ வரும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பப்ஜி வர இந்தியா. ஸோ வந்துச்சுன்னா டப்புன்னு வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வரலன்னா லேட் ஆகணும், அதுக்கும் வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கவலைப்பட தேவையில்ல. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க பீகான் மிஷின் பற்றி பார்த்துடலாம். ஸோ சேலஞ்ச் மிஷினில் போனால் வீக்கான் மிஷின் நிறைய மிஷின் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மிஷினே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட வச்சு முடிகிற மாதிரி ஸ்பெஷல் மிஷின் அது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிக்கப் ஃபர் கிரானேட் இன் 32 matches இன் கிளாஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 32 match நீங்கள் பாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாம் எடுக்கணும், இந்த பாம் எடுத்து வந்து 32 matches நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்குவாடாக போயிட்டு ஆளுக்கு ஒரு பாம் எடுத்தாலே ஆளுக்கு எல்லாருக்கும் 4 நாளாக முடிஞ்சிடுவாடே. 4 பாம் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா 3 ஏதாவது 1 கம்ப்ளீட் பண்ணுற மிஷின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறங்கல இருக்க பொச்சினிக்கில் ரூஃப் டாப்பில் குதினோம் ஃப்ரெண்ட்ஸ் 3 தடவை. ஸோ இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிராமரில் இருக்க லாஸ்ட் டியோனில் 3 குதினோம் ஃப்ரெண்ட்ஸ். எனி ரூஃப் டாப் தான். அதிலே 3வது பார்த்தீங்கன்னா சேனாக்கில் இருக்கிற குவாரி இருக்கிற ரூஃப் டாப் மேலே குதினோம் 3 தடவை. ஸோ இந்த 3 மிஷினே பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்பில் குதிர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொச்சினிக்கில் குடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா இறங்க பொச்சினிக்கில் குதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் 4 ஏர்ட்ராப்ஸ் இன் கிளாசிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளாசிக் மேட்ச் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா 4 தடவை பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கில் 10 enemies வித் SKS இன் கிளாசிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. SKS கன்னை எடுத்து 10 kill அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எனி மோட் சொன்னதுனால நீங்கள் அரினா கொடுத்து முச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிக்கப் மிலிட்ரி வேஸ்ட் லெவல் 3 இன் 10 matches இன் கிளாசிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மேப் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். 10 match பார்த்தீங்கன்னா நீங்கள் மிலிட்ரி வேஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லெவல் த்ரீ மிலிட்ரி வெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா கில் 20 enemies வித் UMP-45 இன் எனி மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூஎம்பி கன் எடுத்து 20 kill அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எனி மோட் சொன்னதுனால நீங்கள் அரினா கொடுத்து முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எலைட் பாஸ் போடுங்க பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா சர்வை ஃபார் இயர் டோட்டல் ஆஃப் 100 minutes இன் கிளாசிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச் இறங்கல் இல்லை லிபிக்கு இந்தமாதிரி மேப்பில் பார்த்தீங்கன்னா 100 நிமிஷம் நீங்கள் சர்வை பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா 6.5 seconds நீங்கள் சர்வை பண்ணணும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 2 ஏதாவது 1 கம்ப்ளீட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் டீலியா டோட்டல் ஆஃப் 3600 டேமேஜ் இன் கிளாசிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3600 டேமேஜ் வந்து நீங்கள் கிளாசிக் மோட்டில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டீல் 7500 டேமேஜ் அரினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரினாவில் பார்த்தீங்கன்னா 7500 டேமேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏதாவது 1 முடிச்சா உங்களுக்கு 125 RP points தராங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மிஷின் பார்த்தோம்னா டீல் 1500 டேமேஜ் இன் சிங்கிள் மேட்ச் இன் அரினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரே மேட்ச்சில் 1500 டேமேஜ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அரினாவில். அரினாவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேட்ச்சில் நீங்கள் 1500 டேமேஜ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபைனலாக கேரிங் டீம் மேட்ஸ் இன் வெவிக்கல் ஃபார் எ டோட்டல் ஆஃப் 10,000 meters இன் கிளாசிக் மோட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 10,000 meters பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து உங்கள் ஃப்ரெண்டை வச்சிக்கினு, அதாவது உங்கள் டீம்மேட்டை வச்சிக்கினு நீங்கள் ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். 10,000 meters வந்து வண்டியை நீங்கள் ஓட்டணும். அது எந்த வண்டியை வேணால் வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிளாசிக் மோட்ல தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எல்லா வாட்டியும் மாரியும் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா 10 மிஷின் நீங்கள் முடிச்சிங்கன்னா RP point கார்டு தராங்க உங்களுக்கு. ஸோ
நீங்கள் மறக்காம 10 மிஷினு முடிச்சு இந்த பாயிண்ட் கார்டையும் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீக் ஆன் மிஷின் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீக் ஆன் மிஷின் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என் வீடியோ நீங்களும் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சிருந்தேன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடின்னு ட்விட்டர் ஐடி இருக்குது, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.